ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அனதர் மெடிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மெடிசன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம எவ்ரி திங்ஸ் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காம ரெட் கலர் தெரியுது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வர ஒவ்வொரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம சேனலில் வர எல்லா மெடிசனோட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெடிசினோ பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீட்டரால் டிடி டேப்லெட்ஸ் இந்த கீட்டரால் டிடியோட காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீட்டரால் ட்ரோமித்த மெயின் டென் எம்ஜி தான் இந்த கீட்டரால் டிடியோட காம்பௌனட் முதல்ல வந்து கீட்டரால் ஓகேங்களா கீட்டரால் மித்த மெயின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இந்த கீட்டரால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து ஒரு வந்து ஸ்டெராய்ட் அல்லது வந்து அலர்ச்சி எதிர்ப்பு முகவர் அதான் நான் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃபலமேட்டரி ட்ரக் சொல்லுவாங்க கடுமையான வலி குறுகிய அதை பார்த்தீங்கன்னா உங்களை மூட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ஜரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலி நிவாரணியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீட்டரால் டிடி மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம் அடுத்து ஒரு மேஜர் ஓகேங்களா இந்த இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து நிறைய பெயின் வரக்கூடும் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய மூட்டில் இருக்கிற அதிகபட்ச கிடைச்ச வழியை கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறக்கூடிய ஒரு மருந்து தான் கீட்டரால் டிடி டேப்லெட்ஸ் இந்த கீட்டரால் டிடி டேப்லெட் எப்படி நம்ம உடம்புல ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் கீ கீட்டரால் டிடி நம்ம உடம்புல வந்து பா வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும் ரக ரசாயனங்களை தடுக்கிறது மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம உடம்புல ஜாயின்ஸு அண்டு போன்ஸு எல்லாத்துலேயும் வந்து பா எல்லாத்துலேயும் வந்து இந்த வலி நிவாரணம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும் மூலியமாக இந்த கீட்டரால் டிடி நம்ம உடம்புல ஒர்க் ஆகுது அடுத்து இந்த கீட்டரால் டிடியோட மாலிகுலார் ஃபார்முலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சி ஒன் ஹெச் சி ஒன் ஃபைவ் ஹெச் ஒன் த்ரீ என் ஓ த்ரீ இதுதான் கீட்டர் கீட்டரால் டிடியோட மாலிகுலார் ஃபார்முலா அண்டு இந்த கீட்டரால் ட்ரை மித்தமீனோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பென்சின் நாலு பென்சின் இருக்கும் சி டபுள் பாண்டு ஓஹெச் என்ஹெச் டூ சி சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் டூ ஓஹெச் இதுதான் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கீட்டரால் ட்ரோ மித்தியமீன் அடுத்து இந்த கீட்ரால் டிடி மேஜர் காமன் சைடு எஃபெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காமன் சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் வரும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து தலை வலி ரெண்டாவது தொப்பை வலி மூன்றாவது வயிற்று வலி அல்லது தூக்கி எறிதல் அதாவது வந்து வயிற்று கொமட்டுற மாதிரி வயிற்று பெறட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு சென்சேஷன் வரக்கூடும் அடுத்து தளர்வான மலம் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க அதாவது பேதி வந்து ப பேதி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இந்த சைடு எஃபெக்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பக்க விளைவுகள் வரும் அடுத்து இந்த மாத்திரையை நீங்கள் டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் நீங்கள் அதாவது இந்த மாத்திரையை நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு மூணு முறை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் மதியம் வந்து இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கணும் எடுக்காமல் விட்டுட்டீங்க ஸோ அகெயின் வந்து நீங்கள் நைட்டு ரெண்டு மாத்திரையாக நீங்கள் போட்டுக்கலாம் எந்த விதமான இஷ்யவும் கிடையாது ஓகேங்களா பட் டாக்டர் கொடுத்த டோஸுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா டோஸ் எதுவுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜரான பக்க விளைவுகள் வந்து வரக்கூடும் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஜாயின் பெயின் அதாவது பாத்தீங்கன்னா எலும்பு மூட்டுகளில் உங்களுக்கு ஜாயின் பெயின் வரக்கூடும் அடுத்து இந்த கீட்டரால் டிடியோட பிரிகாஷன் இந்த கீட்டரால் மித்தமை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் பத்தி தான் பார்க்க அதில் முதல் பாயிண்ட் கோட்ரால் அந்த ட்ரோமித்தைசோன் ஓகேங்களா கீட்டராளுக்கு ட்ரோமித்தைசோன் அல்லது இந்த மருதின் வேறு எந்த பகுதிக்கும் ஒவ்வாமை இருந்தால் நீங்கள் உங்கள் டாக்டர் எந்த டாக்டரை நீங்கள் ரெகுலராக எடு கன்சல் பண்ணுறீங்களோ அந்த டாக்டரை முதல்ல கேட்டுங்க என்னென்னா சார் இந்த டா மாத்திரை எடுக்கும்போது எனக்கு சம் அலர்ஜி ப்ராப்ளம் சம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது நான் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வேற எந்த விதமான அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க வந்து உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியை ரீ அகெயின் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அடுத்து இந்த கீட்டரால் கீட்டரால் குரோமித்தமைனோட எப்படி நீங்க ஸ்டோர் பண்றது நம்ம பார்க்க போறோம் இந்த மாத்திரை நீங்க குளிர்ந்த பகுதியில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஜென்ரலா வெயில் படாத அளவுக்கு இந்த மாத்திரையை வச்சா மட்டும் போதும் முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில எட்டாவது வாரம் இந்த மாத்திரையை வைக்கணும் பார்த்து ஏன்னா இந்த மாத்திரையை நீங்க குழந்தைங்க சப்போஸ் எடுத்து வாயில போட்டுக்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா பேரலைசிஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதை கவனமாக இந்த மாத்திரையை குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு எட்டாவது வரும் மேலேயோ இல்லை மறச்சியோ வச்சீங்கன்னா ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு அடுத்து இந்த டாக்டர் ஓகேங்களா அடுத்து இந்த கீட்டர் ஆல்டி டீம் மாத்திரையை தயாரிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபாரிட்டிஸ் தான் இந்த மாத்திரையை மேனுஃபேக்சரிங் பண்ணின்னு இருக்காங்க இந்த டாக்டர் ரெட்டி லெபாரிட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சோலோன் அதாவது ஹிமாச்சல் பிரதேசத்தில் அவங்களோட சொந்த மேனபேக்சரிங் யூனிட்டை வந்து நிறுவி இந்த கீட்ரால் டிட்டிய வந்து எக்ஸலண்டா தயாரிச்சுன்னு இருக்காங்க அடுத்து இந்த கீட்ரால் டிட்டியோட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க இந்த மாத்திரையை வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரத்துக்காக தான் நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அதில் முதல்ல வந்து கீட்டனோ டிடி இந்த கீட்டனோ டிட்டியை தயாரிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மசுட்டிக்கல் அடுத்து இந்த டென்டாஃபோஸ் டிடி இந்த டென்டாஃபோஸ் டிடியை தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன் கைன் தான் இந்த டென்டாஃபோஸ் டிடியை தயாரிக்கிறாங்க அடுத்து கீட்டோர்மேக் கீட்ரோமேக் டிடி வந்து மெக்ளோவின் கம்பெனி தயாரிக்கிறாங்க அடுத்து வந்து டீ லேக் இந்த டீ லேக்கை தயாரிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ ஃபார்மசூட்டிக்கல் தான் இந்த டீ லாக் மாத்திரை தயாரிக்கிறாங்க அடுத்து கீட்டோஃபோ டிடி இந்த கீட்டோஃபோ டிடியை தயாரிக்கிறவங்க லீஃபோர் ஹெல்த் கேர் இவங்க தான் வந்து இந்த கீட்டோஃபோ டிடியை வந்து தயாரிச்சுன்னு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எவ்ரி திங்ஸ் டூ யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்